அனைவருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸோடைய ஒரு சேஃபான பெஸ்ட்டான ஸ்கீம் பற்றி தான் சொல்ல போகிறேன் இதில் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழித்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் லேக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அதை பற்றி சொல்கிறேன் ஸோ அதனால் நான் உங்ககிட்ட போஸ்ட் ஆஃபீஸோடைய ரொம்பவே ஃபேமஸான சேஃபான இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் பற்றி தான் டீடைலாக சொல்ல போகிறேன் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இதை நம்ம என்எஸ்சின்னு கூட சொல்லுவோம் இது வந்து கவர்மெண்ட் உடையது அதாவது என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸோடைய உடைய ஒரு சேஃபான ஸ்கீம் இது மூலியமாக நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்குது ஸோ அதனால சப்போஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து சேஃபாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது வந்து கவர்மெண்ட்டோடையது உடையது அவங்களுடைய ஸ்கீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அதை அதனால உங்களுக்கு நிச்சயமாக கேரண்டடா வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி சொல்ல போனோம்னா இப்ப பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஆனுவலி காம்பவுண்ட் ஆகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கோ செகண்ட் இயர்ல அந்த இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து காம்பவுண்ட் ஆகும் வருஷ வருஷம் அதுக்கப்புறமாக சப்போஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் என்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போயிட்டு இருக்கோ அதுதான் வந்து ஃபைனலு மெச்சூரிட்டி வரைக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்க போகுது அது வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ அதனால நீங்கள் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போயிட்டு இருக்கு அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பற்றி பார்க்கலாம் இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம்ல யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் யார்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னா யார் வேணும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க இந்தியனா இருந்தாலே போதும் சோ அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னா சப்போஸ் உங்களுடைய ஏஜ் வந்து அபவ் எயிட்டீன் இயர்ஸாக இருக்குண்ணா அதாவது என்னன்னா எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல இருக்கனா இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் செகண்டு இதுல நீங்க ஜாயின்ட் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ணிக்கலாம் அதுல நீங்க அப் டு த்ரீ அடல்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் தேர்டு நீங்க உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து மைனரா இருக்காங்கன்னா அவங்க பேர்ல கூட நீங்க தாராளமாக அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க தான் வந்து கார்டியனா இருக்கிற மாதிரி வரும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி வரும் ஃபோர்த் என்னன்னா சப்போஸ் உங்களுக்கு பசங்க இருக்காங்க அவங்க மைனரா இருக்காங்க அவங்களுடைய ஏஜ் வந்து அபவ் டென் இயர்ஸாக இருக்குன்னா அவங்க பேர்ல கூட நீங்க தாராளமாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டிபாசிட் பற்றி பார்க்கலாம் அதாவது என்னன்னா இந்த ஸ்கீம்ல நீங்க மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னா இதுல நீங்க மினிமம் தௌசண்ட் ரூபீஸ்ல இருந்து இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் தென் மல்டிபல் ஷாப் ஹண்ட்ரட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒன் லேக் டென் லேக் அது மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் தென் இதில் எந்த விதமான மேக்சிமம் லிமிட் கிடையாது உங்களுக்கு மேக்ஸிமமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமாக இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணுமோ அவ்வளோ அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமாக இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணதுக்கப்புறம் அதாவது என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டில் என்னென்னா உங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் ஏடிசியில் அண்டரில் உங்களுக்கு டிடெக்ஷன் கிடச்சிரும் ஸோ அதனால அந்த டிடெக்ஷனுக்கு இது வந்து குவாலிஃபை ஆயிரும் ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்கீம் மூலியமாக டேக்ஸை வந்து சேவ் பண்ணணும்னா இந்த ஸ்கீம் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் அப் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் டேக்ஸை சேவ் பண்ணிக்கலாம் அந்த செக்ஷன் ஏடிசியில் நீங்கள் இது மூலியமாக ஒரு வருஷத்தில் அப்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ருபீஸ் வரைக்கும் டாக்ஸை சேவ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு அந்த டாக்ஸ் எக்ஸிப்ஷன் வேணும்னா அப்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த டேக்ஸ் ரெபிட் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணதுக்கப்புறம் அதாவது என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு மெச்சூரிட்டி டைமில் அமௌண்ட் வந்து கிடைக்கும் இல்லையா அந்த அமௌண்ட்டில் இவங்க எந்த விதமான டிடிஎஸில் டைரெக்ட் பண்ண மாட்டாங்க அடுத்ததாக மெச்சூரிட்டி பற்றி பார்க்கலாம் அந்த மெச்சூரிட்டி பீரியட் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் என்னென்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு தான் மெச்சூர் ஆகும் ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது என்னன்னா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு லாக் ஆயிரும் ஸோ அதனால் அந்த லாக்இன் பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் அந்த மெச்சூரிட்டி டைமில் தாராளமாக நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்ல உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டுமே இருக்கும் பிளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுமே இருக்கும் அடுத்ததாக ப்ரீ மெச்சோர் க்ளோஷோர் பத்தி பார்க்கலாம் இந்த நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஸ்கீம்ல எந்த விதமான ப்ரீ மெச்சோர் க்ளோஷர் ஆப்ஷன் கிடையாது சப்போஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை விட்ரா பண்ண முடியாது அந்த ப்ரீ மெச்சுவர் க்ளோஷியர் பண்ண முடியாது ஆனால் அஞ்சு வருஷம் கழித்து அந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறமாக நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை தாராளமாக விட்ரா பண்ணிக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் சில கேஸில் என்னென்னா நீங்கள் தாராளமாக ப்ரீ மெச்சுவர் க்ளோஷியர் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா சப்போஸ் ஒரு பர்சன் பேரில் இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பர்சன் சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா அந்த கேஸ்ல வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சப்போஸ் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல சப்போஸ் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த கேஸ்ல கூட தாராளமாக ப்ரீ மெச்சோர் க்ளோஷர் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் கோர்ட் வந்து ஆர்டர் பண்றாங்கன்னா அந்த கேஸ்ல கூட தாராளமாக ப்ரீ மெச்சோர் க்ளோஷர் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தென் கோட் இருக்காங்க கோட் வந்து ஆர்டர் பண்றாங்கன்னா அதாவது என்னன்னா இந்த பர்சன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கீம்ல இருந்து அவங்க அவங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதாவது என்னன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரீ மெச்சோர் க்ளோஷர் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து கோர்ட் ஆர்டர் பண்றாங்கன்னா அந்த கேஸ்ல கூட தாராளமாக அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் பண்ணனும் அடுத்ததாக பிளெஜிங் ஆஃப் அக்கௌண்ட் பத்தி பார்க்கலாம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இதை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னதுன்னா உங்ககிட்ட இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் லோன் கூட எடுக்கலாம் இதை நீங்கள் ஆஸ் அ கொலெக்டரெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் கூட தராங்க ஸோ அதனால் சப்போஸ் உங்ககிட்ட இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அடகு வச்சு லோன் எடுக்கலாம் ஆனால் சப்போஸ் உங்ககிட்ட இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக லோன் எடுக்க முடியாது பேங்க் மூலியமாக லோன் எடுத்து எடுத்துக்கலாம் பேங்க் உங்களுக்கு லோன் தருவாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் தருவாங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய நைன்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஆஸ் அ லோனாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் தேவைன்னா உங்ககிட்ட ஐடி ப்ரூஃப்க்கு பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா உங்களுடைய நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணதுக்கப்புறம் அதாவது என்னன்னா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு ஒரு பாஸ்புக் வந்து தருவாங்க அந்த பாஸ்புக்கில் அதோடைய என்ட்ரி இருக்கும் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமாக டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ஸ்கீமில் அதை விட உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் தான் கிடைக்கும் அது எப்படின்னு நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த என்எஸ்சி கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த கால்குலேட்டருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட் வந்து கேட்ருக்காங்க ஸோ அதனால இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் டுவெண்ட்டி லேக் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க அமௌண்ட் இன்வெஸ்டில் டுவெண்ட்டி லேக் அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஸ்கீமில் அரௌண்ட் ஒரு செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் பர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருக்கு ஸோ அதனால செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க தென் டைம் பீரியட் கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் ஃபைவ் என்டர் பண்ணிக்கோங்க ஃபைவ் இயர்ஸு அதுக்கப்புறமாக காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க அது வந்து இயர்லியை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து வருஷ வருஷம் காம்பவுண்ட் ஆகும் ஸோ அதனால் காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து இயர்லி இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதாவது என்னன்னா டுவெண்ட்டி லேக் ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரஸ்ட் வந்து கிடைக்கும்னா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும்னா எயிட் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் அது வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் இப்போ இந்த ஸ்கீமில் சப்போஸ் நீங்கள் டுவெண்ட்டி லேக் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அதோடைய மதிப்பு டுவெண்ட்டி எயிட் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸாக மாறிடும் ஸோ அதனால் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டான ரிட்டர்னே சொல்லலாம் ஸோ அதனால் சப்போஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிது ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு சேஃபாக வந்து ஒரு கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமு அதாவது என்னென்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த ஸ்கீமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் டுவெண்ட்டி லேக்கு இல்லைன்னா டென் லேக்கு இது மாதிரி பெரிய அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இந்த ஸ்கீமில் நீங்கள் வேணும்னா ஒரு நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன் லேக் இது மாதிரியான அமௌண்ட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாளாக சேவ் பண்ணி ஒரு பணம் வந்து உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒன் லேக் ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கீமில் ஒன் லேக் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறிங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்டில் ஒன் லேக் அது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் செவன் தான் தென் டைம் பீரியட் வந்து ஃபைவ் இயர் காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து இயர்லி ஸோ அதனால டோட்டலாக இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒன் லேக் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஒன் லேக் அஞ்சு வருஷம் கழிச்சு இது மூலியமாக உங்களுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் த்ரீ சோ அதனால இப்போ சப்போஸ் இந்த ஸ்கீம்ல நீங்க ஒன் லேக் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு வந்து ஒன் லேக் ஃபோர்டி போர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் த்ரீ ரூபீஸ் மாறிடும் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஸ்கீம் பத்தி எல்லாமே நம்ம டீடெயில்டாக பாத்துட்டோம் அதை மீரியும் சப்போஸ் உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் தென் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறிங்கன்னா அதுவுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கீமில் வந்து டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதில் நான் நிச்சயமாக ஒரு டீட்டெயில்டான வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு எஸ்பிஐடைய மூணு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்டாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாத்துக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ